ரெண்டு தருணங்கள் இந்த பாஸ்ட் இயர்ஸ்ல வந்து நான் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு தள்ளப்பட்டேன். ஒன்று வந்து ஐ திங்க் வாழ்க்கையில எப்பயுமே நம்ம எடுக்கிற முடிவுகள் தான் நம்முடைய உயர்வுக்கும் இல்லாட்டி குட்டி கட்டி போச்சோ அது ஒரு காரணமாக இருக்கும். மிகப்பெரிய ஆட்களுடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிவுகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிசிஷன். ஸோ ஒரு தருணம் வந்து ஃபர்ஸ்ட் முடிவு எடுத்து வந்து நான் ஆடியோ லான்ச் அப்படியே சொன்னேன். அகமது வந்து என்னை அப்ரோச் பண்ணி கதை சொல்லணும் போது ஸ்ட்ராட்டஜியாக சொல்கிறேன். அப்போ வந்து நான் பிஸியாக மற்ற படங்களை ஒத்துருந்தனால இது நடுவில் எப்படி இன்னும் ஒரு புதுப்படத்தை ஒத்து முடியும் போது ஸ்பேட் அதே நேரத்தில் அவர் வந்து அடம் வாட்டு புட்டிங்டோம். ஸோ நான் கதை கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் அலர்ட் பண்ணி கதை கேட்டேன். கதை கேட்டோன்னு பிடிச்சிச்சு. இம்மிடியேட்லி மேட் அ கால் நான் பண்ணுறேன். அது எல்லாருக்கும் தெரியும். ரெண்டாவது தருணம் வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வந்தது. ஒரே நேரத்தில் 2 படம் ஒர்க் பண்ணிட்டேன். அப்போ ஒன்று வந்து மிகப்பெரிய படம், இது வந்து லைஃப் என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க. அப்போ எனக்கு எனக்கு இருந்த டைமில் ஒரு படம் தான் என்னால் செய்ய முடியும். அப்போ தள்ளப்பட்ட அந்த சூழ்நிலையில் முதல்ல அந்த படத்தை தான் பார்த்தேன். பார்த்த முடிச்ச உடனே இன்ஃபேக்ட் அம்மா ரொம்ப டென்ஷனாக இருந்தது. அந்த படத்தை வந்துன்னா இந்த படம் இன்னும் தேர்வுகள் தள்ளி போயிருக்கோம். ஸோ ரொம்ப டென்ஷனாக இருந்தது. அந்த படம் பார்த்தோடனே அன்னைக்கு ஈவினிங்கே கால் த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டோல் தன் எனக்கு நேரம் பத்தல இருந்ததுனால இந்த படத்தை நான் பண்ண முடியலன்றது ரெண்டாம் பேர் சொன்னேன். ஏன்னா நெக்ஸ்ட் ப்ரொடியூசர் வச்சு அவங்களோட என்டர்டைன்மெண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ஐ நோ இட்ஸ் சிம்பிள் ஸ்டோரி பட் வெரி வெல் கனெக்டட் வித் ஆடியன்ஸ். எங்கேயோ யோசிக்க வேணாம், வி அவர் செல்ஃப் ஆர் மேக்கிங் காம்ப்ளிகேஷன்ஸ். பீப்புள் ஆர் வெரி சிம்பிள், வி ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆர் மேக்கிங் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ அதுக்கு பெரிய உதாரணம் அகமதோட படம். ஒரு பியூட்டிஃபுல்லான ரொமான்டிக் ஃபிலிம், நைஸ் ஃப்ரெண்ட்ஷிப், நைஸ் எமோஷனல் ட்ராமா, இது மூணு பிளேட் பண்ணியிருந்தார். ஸோ அந்த படத்தை பார்த்தாங்க ஐ நியூ வெரி வெல் இது வந்து நம்மளுடைய ஆடியன்ஸுக்கான படம், எல்லாம் தலைத்திக்கிச்சோம்னு சொல்லிட்டு. ஸோ ஐம் ஸோ கிளாட் தட் ஐ மேட் அ கால் அண்ட் இன்றைக்கி அங்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. என்டர்டைன்மெண்ட் பண்ணல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அடுத்த முக்கியமான ஒரு காரணம் தமிழ் குமரன். உண்மையாக இந்த மாதிரி லைஃப் ஹார்ட்டட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது ப்ரொடியூசர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க பொறுமை அடைஞ்சிட்டாங்கன்னா அதை நீங்கள் படத்தை பார்க்கலாம். அவர் எவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தார். அவர் ஐ நோ த கைண்ட் ஆஃப் சப்போர்ட் கேவ் டு ஆமட் அண்ட் எனக்கு தான் அதோடைய பிரதிபலிப்பு தான் இந்த படத்துடைய பன்னெண்டு ரீசன். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி, ஐ மீன் த்ரிஷா அவனுடைய முதல் படம் லேசா லேசா இப்போ மியூசிக் பண்ணது நினைவு வருது. அண்ட் ஆஃப்டர் இஸ் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் சாமி லேசா லேசா அண்ட் நான் என்டர்டைன் பண்ணேங்க. ஐம் ஸோ கிளாட் அவங்க அன்னைக்கு பார்த்து அதே அழகாக அப்படியே இருக்கு. ஸோ என்னமோ அவங்களும் அந்த டிப்ஸ் எடுத்துக்கோங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அண்ட் எஸ் வினே அவருடைய உன்னலே உன்னலே மறைந்த ஜீவா அவர் படம் பண்ணது. அதுக்கப்புறம் மறுபடியும் வினையோட படம் என்டர்டைன் பண்ணேங்க. ஐம் ஸோ ஹாப்பி போத் த ஃபிலிம்ஸ் ஹாப்பி வித் த ஆடியன்ஸ். அண்ட் எஸ் ஜீவா முதல் முதல்ல நான் கேவி ஆனந்த் மொழி படம் சந்திச்சேன் கோன்ற படத்தில். அப்புறம் இயக்குனர் சங்கரோட நண்பன் பண்ணோம். இப்போ 3வது தான் என்டர்டைன் பண்ணேங்க. ஸோ I'm happy. Thanks to Jeeva. So you look so handsome on screen. And Vaanai Kumni Meen Emina Saang La Romba Minni Rundare. So, and yes, of course, Madhi camera manna. Indian Vekan avar paathu dhalla. Avar andha avarodaya camera avar paathu ni enodaya number, close number, and Jeeva thaan yaavu vandhaaru. Avalu beautiful la. Yana cinema la oru periya oru sagaapthani adandhuruchi. Jeeva avadaya marivita apurom. 3-4 years aadichi. So it's a legend. So, அவருடைய இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஆஹா அதே லைட்டிங் அதே அப்பர்ச்சர்லாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ மாதிரி லாங் வே டு கோ. ஸோ அண்ட் எஸ் இந்த படத்துடைய சக்ஸஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் பெரிய ஓப்பனிங்காக பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டே 1. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஷோ தான் இந்த படத்துக்கு வந்து பீப்புள் ஸ்டார்ட் கம்மிங் டு த தியேட்டர்ஸ். அது முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் தான். டே 1லேயே நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸும் கிரிட்டிக்ஸும் இது கமெண்ட்ஸும் தான் ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லாம் பரபரமும் பறந்து இன்னைக்கு வந்து படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் நிலவில் வந்திருக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னோட தாழ்மையான என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கொள்கிறேன். வித்வுட் யூ ஆர் திஸ் ஃபிலிம்ஸ் இஸ் 0. தேங்க்யூ.